தமிழ் சினிமாவில் கவர்ச்சி காட்டாமல் நடித்து ரசிகர்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்ற வெகு சில நடிகைகளில் மிகவும் முக்கியமானவர்தான் நடிகை சிவலட்சுமி. வட்டமான முகம், குடும்பப்பாங்கான தோற்றம், மெல்லிய சிரிப்பு, மென்மையான நடிப்பு என ரசிகர்களை கட்டி போட்ட இவர் 1977 ஆகஸ்ட் 19 மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் திரு கே சி முன்சி இந்திராணி தேவி தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தார். இவருக்கு சுப்ரதா என்கிற ஒரு சகோதரனும் உள்ளார். சிவலட்சுமியின் சகோதரர் சுப்ரதா கார் விபத்து ஒன்றில் பலியானது சிவலட்சுமியை வெகுவாக பாதித்தது. 3 சிறுமியாக இருக்கும் போதே சுரோ தீர்த்த என்ற நடன பள்ளியில் கிராமிய நடனங்களை ஆர்வமுடன் கற்று வந்த இவர் அதன் பிறகு தங்கமணி குட்டி, கோவிந்தன் குட்டி போன்ற நடன குருக்களிடம் பரதநாட்டியம், மோகினி ஆட்டம், கதக்களி, மணிப்புரி, ஒடிசி போன்ற பலவிதமான நடன கலைகளை கற்று அதில் தேர்ச்சியும் பெற்றார். சிவலட்சுமி தனது ஆரம்ப பள்ளியை டோல்னா கிரச் நர்சரி பள்ளியிலும், மேல்நிலை பள்ளியை அங்குள்ள சவுத் பாயிண்ட் பள்ளியிலும் படித்தார். பள்ளி படிப்பை முடித்த இவர் 1998 கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இளங்கலை சட்டம் படித்து வழக்கறிஞராக மாறினார். பரதநாட்டிய கலையின் அபிநயத்தில் உணர்ச்சிகளை அழகாக வெளிப்படுத்துவதில் வல்லவராக இருந்த இவர் மேடை நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினார். அந்த மேடை நிகழ்ச்சியில் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் இவர் வெளிப்படுத்திய விதம் பிரபல இயக்குனர் சத்யஜித் ராய்க்கு மிகவும் பிடித்து போனதோடு மிகுந்த ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியதால் திரு சத்யஜித் ராய் தனது உட்டோரன் என்ற திரைப்படத்தில் சிவலட்சுமியை கதாநாயகியாக சினிமாவில் அறிமுகப்படுத்தினார். துரதிர்ஷ்டவசமாக அந்த படத்தை எடுத்து கொண்டிருக்கும் போதே அதன் இயக்குனர் திரு சத்யஜித் ராய் மரணம் அடைந்ததால் அதன் பிறகு அந்த படத்தை அவரது மகன் திரு சந்தீப் ராய் இயக்கினார். சிவலட்சுமி நடித்த முதல் படமே 1994 சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதை வென்றதோடு அந்த திரைப்படம் கேன்ஸ் போன்ற உலகெங்கிலும் உள்ள பல திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு சிவலட்சுமிக்கு நல்ல நடிகை என்ற பெயரையும் புகழையும் பெற்றுத்தந்தது. இயக்குனர் மணிரத்னமும் அவரது நண்பர் எஸ் ஸ்ரீராமும் இணைந்து திரைப்பட நிறுவனம் ஒன்றை தொடங்கியிருந்த நேரத்தில் அந்த கம்பெனியின் மூலம் படம் ஒன்றை இயக்க இயக்குனர் வசந்த் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அந்த படத்திற்காக இயக்குனர் வசந்த் சொன்ன கதை மணிரத்னத்தை ரொம்பவே இம்ப்ரெஸ் செய்தது. கதைக்கு ஹீரோ யார் என்று மணிரத்னம் கேட்க அஜித் என்றார் வசந்த். அஜித் என்று அழுத்தமாக கேட்டார் மணிரத்னம். அஜித்தின் அமராவதி படம் வருவதற்கு முன்பு இயக்குனர் வசந்த் வேஷ்டி விளம்பரம் ஒன்றை பார்த்திருக்கிறார். அந்த விளம்பரத்தில் வரும் இளைஞர் அவரை வெகுவாக கவர்ந்துவிடவே அடுத்த படம் பண்ணும்போது அந்த இளைஞரை சினிமாவுக்குள் கொண்டு வர வேண்டும் என ஆசைப்பட்டார். ஆனால் அதற்குள் அமராவதியும் பவித்ராவும் வந்துவிடவே அஜித்தை வைத்து படம் பண்ண வேண்டும் என்ற இவரது ஆசை ஆசை படம் மூலம் நிறைவேறியது. ஆசை படத்தின் நாயகி யமுனாவாக நடிக்க முகத்தில் அப்பாவித்தனம் வழியக்கூடிய தோற்றத்தில் உள்ள பல பெண்களை தேடினார் இயக்குனர் வசந்த். அப்படி ஒரு பெண் கிடைக்காத நிலையில் உட்டோரன் என்கிற ஒரு வங்காள மொழி திரைப்படத்தில் நாயகியாக நடித்து புகழ்பெற்றிருந்த நடிகை சிவலட்சுமியை யூகி சேது பரிந்துரைத்தார். சிவலட்சுமியின் முகத்தை பார்த்தவுடன் இயக்குனர் வசந்திற்கு மிகவும் பிடித்து போனது. அழகும் நடிப்பும் குடும்ப பாங்கான முகமும் ஒருங்கே அமைந்த நடிகைகள் ஒரு சிலர்தான் இருப்பார்கள். அதில் சிவலட்சுமி மிகவும் முக்கியமானவர் என்றார் இயக்குனர் வசந்த். 1995 வெளிவந்த ஆசை படத்தில் நடிகர் அஜித்திற்கு ஜோடியாக யமுனா என்கிற கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்து தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தார். வெறும் 2 எடுக்கப்பட்ட அந்த படம் 5 மேல் வசூல் செய்து வர்த்தக ரீதியாக மிக பெரும் வெற்றி பெற்றதோடு 1995 சிறந்த திரைப்படத்திற்கான விருதையும் வென்றது. சிவலட்சுமியை திரையில் பார்த்த அனைவரும் நிச்சயம் இவர் தமிழ் பெண்ணாக தமிழச்சியாகத்தான் இருப்பார் என்றே நினைத்தார்கள். அமராவதியில் அறிமுகமான அஜித்திற்கு 5 தொடர் தோல்விகளுக்கு பிறகு முதல் வெற்றி படமாக ஆசை அமைந்தது. ஆசை படத்தை பார்த்த காதலர்கள் பலரும் தங்கள் கல்லூரிகளில் கணக்கு போட்டார்களோ இல்லையோ, ஆனால் 143 அதாவது ஐ லவ் யூ என்கிற வாசகத்தின் எண்களை மட்டும் தவறாமல் உச்சரித்தார்கள். ஆசை படத்தை எல்லோரும் ஆசை ஆசையாக பார்த்துவிட்டு மீண்டும் ஆசையுடன் விரும்பி வந்து திரும்ப திரும்ப பார்த்தார்கள்.
தலை அஜித்திற்கும் இயக்குனர் வசந்திற்கும் முதல் இரண்டு படங்களுமே தோல்விதான் என்ற நிலையில் மூன்றாவதாக அமைந்த படம் முத்தாய்ப்பாக முத்து முத்தாக வெற்றியை கொடுத்த படமாக மாறியது. ஆசை படத்தில் இடம்பெற்ற புல்வெளி புல்வெளி, கொஞ்ச நாள் பொறுத்தலைவா, மீனம்மா அதிகாலையிலும் போன்ற பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்து காதலர்களை உற்சாகப்படுத்தியது. சுவலட்சுமியின் அலட்டை கொள்ளாத நடிப்பு அனைவரையும் கவர்ந்ததால் ஏராளமான திரைப்பட வாய்ப்புகள் வரிசை கட்டி கொண்டு வந்தது. 1996 அகத்தியன் இயக்கிய கோகுலத்தில் சீதை என்ற திரைப்படத்தில் நடிகர் கார்த்திக்கு ஜோடியாக நடித்த இவர் 1997 காத்திருந்த காதல் என்ற திரைப்படத்தில் அருண் விஜய்க்கு ஜோடியாகவும் நடித்தார். 1997 சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த லவ் டுடே என்ற திரைப்படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக சந்தியா என்ற கதாபாத்திரத்தில் எந்த ஒரு ஹீரோயினும் நடிக்க விரும்பாத எதிர்மறையான கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்தார். இந்த படம் வசூல் ரீதியாக மிக பெரும் வெற்றியடைந்து தியேட்டரில் 100 மேல் திரையிடப்பட்டது. 1998 வெளிவந்த நிலாவே வா என்ற திரைப்படத்தில் சங்கீதா என்கிற கதாபாத்திரத்தில் மீண்டும் விஜயுடன் இணைந்து நடித்தார். அதன் பிறகு இனியவளே, நீ வருவா என, ஹவுஸ்ஃபுல், சுயம்பரம் போன்ற பல படங்களில் விஜய், அஜித், பிரபுதேவா, கார்த்திக், சரத்குமார் என பல முன்னணி நடிகர்களுடன் நடித்திருந்த சுலட்சுமிக்கு 1990 தண்ணீர் ரசிகர்கள் பட்டாளமே இருந்தது. வட்டமான முகத்தோடும் அழகான கண்களோடும் பக்கத்து வீட்டு பெண் போன்ற தோற்றத்துடனும் திரையில் தோன்றிய சுவலட்சுமி திரைத்துறையில் தனக்கென ஒரு தனி இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்தார். நடிகைகளையெல்லாம் தனது வாயால் வாட்டி வதைக்கும் பயில்வான் ரங்கநாதன் சுவலட்சுமியை பற்றி சொல்லும்போது, தமிழ் நடிகைகள் எல்லோரும் சினிமாக்களில் கவர்ச்சியாக நடிக்க மறுத்தனர். அதனால்தான் பம்பாயிலிருந்து தமிழுக்கு பல கவர்ச்சி நடிகைகளை இறக்கினார்கள் இயக்குனர்கள். நடிகை நதியாவுக்கு பிறகு கவர்ச்சியாக நடிக்க மறுத்தவர் நடிகை சுவலட்சுமி மட்டுமே. தமிழில் அவர் மொத்தம் 13 திரைப்படங்களில் மட்டுமே நடித்தார். அதில் 7 படங்கள் வெள்ளி விழா கண்டது. சுவலட்சுமி படப்பிடிப்பு தளத்தில் அவர் உண்டு, அவர் வேலை உண்டு என்றுதான் இருப்பார். போர்த்தி கொண்டுதான் நடிப்பார். பெரும்பாலும் சேலை கட்டிதான் நடிப்பார். எத்தனையோ நடிகர்கள் வற்புறுத்தியும் அவர் கவர்ச்சியாக நடிக்கவில்லை. இதன் காரணமாகத்தான் கமலஹாசனுடன் நடிக்க வாய்ப்பு வந்தபோதும் அவர் மறுத்துவிட்டார். சுவலட்சுமிக்கு காதல் வலை வீசிய நடிகர்கள் பலர் உண்டு. அவர்களின் காதல் வலையில் சிக்காத ஒரே நடிகை சுவலட்சுமி தான். நடிகைகள் என்றாலே கிசுகிசுக்கள் நிச்சயம் இருக்கும். ஆனால் சுவலட்சுமி மட்டும்தான் எந்த நடிகரோடும் காதல் சர்ச்சையில் சிக்கவில்லை. சுவலட்சுமி எக்காரணம் கொண்டும் கவர்ச்சியாக நடிக்க முடியாது என்று கராராக சொல்லி பல பட வாய்ப்புகளை நிராகரித்தார். மேலும் ரஜினி, கமல் போன்ற உச்ச நட்சத்திர படங்களில் நடித்தால் நிச்சயம் தன்னை கட்டாயப்படுத்தி கவர்ச்சியாக நடிக்க வைத்து விடுவார்கள் என்று எண்ணி அந்த படங்களை எல்லாம் தவிர்த்தார். பெரும்பாலான படங்களில் சேலை கட்டி கொண்டும் போர்த்தி கொண்டும் தான் நடித்தார். பல நடிகர்கள் சுவலட்சுமிக்கு காதல் என்ற பெயரில் மோசமான ஒரு சிக்கு வலையை வீசிய போதும் அதையெல்லாம் அறுத்து கொண்டு வெளியே வந்தார். கவர்ச்சிக்கு தீர்க்கமாக நோ சொன்னதால் பொட்டு அம்மன் என்ற பக்தி படத்தில் மனம் கோணாமல் நடித்தார். தொலைக்காட்சியில் சூளம் என்கிற பக்தி தொடரிலும் நடித்தார். நடிகை சுவலட்சுமி 2001 தொழிலதிபரும் விஞ்ஞானியுமான திரு சிவகௌட பானர்ஜி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு தன் கணவருடன் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து மற்றும் சான் பிரான்சிஸ்கோ போன்ற பல நாடுகளில் வாழ்ந்து வருகிறார். தன் திருமணத்திற்கு பிறகு சினிமாவில் இருந்து முற்றிலும் விலகியே இருந்த சுவலட்சுமி சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள கலை பல்கலைக்கழக அகாடமியில் 2013 இல்லஸ்ட்ரேஷனில் நுண்கலைகளில் முதுநிலை பட்டம் பெற்றார். கடைசியாக 2013 நதிக்கரையினிலே என்கிற படத்தில் மிகச்சிறப்பாக நடித்த இவருக்கு சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு அரசு விருது கிடைத்தது. ஓவியங்கள் வரைவதில் கெட்டிக்காரரான இவர் சொந்தமாக வலைத்தளம் ஒன்றை உருவாக்கி அதில் தனது ஓவியங்களை பதிவிட்டு வருகிறார். இவரை போன்ற ஒரு நடிகையை எந்த ஒரு மனிதராலும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது என்று நிச்சயமாகவே சொல்லலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.